வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தமுக்கும் பாத்தீங்கன்னா ராசி என்பது மிக முக்கியம். இந்த ராசி என்பது அதிர்ஷ்ட கிரகமா இருந்தால் எப்படி, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அதிர்ஷ்டம் நிர்திஷ்டமாக அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டா இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா அது ஏற்ற நிறக்கம் பிளஸ் மைனஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம், அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்தா மாறுபடும். இல்லைன்னா நீங்க பிறந்த இடம் ஒன்னா இருக்கும், நீங்க இருக்கிற இடம் ஒன்னா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நல்ல சூப்பரான ராசி கண்டிப்பா நிறைய இடத்துல லேண்ட்ஸ்கேப் மாறி போனச்சுனாக்கா அது என்னாகும், பவர் ஒன்னாகாது, ஆனா அவங்களுடைய அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். அப்ப என்னடா நல்லாதான் இருக்கு, டிவில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஜாதகத்தை போன நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நமக்கு மட்டும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, காரிய சித்தி தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இதை நம்ம உட்காந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்க அந்த அதே ராசியா, அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க கரெக்டா இருப்பாங்களா, நம்ம இருக்கிறது நல்லா இருக்கா, நம்ம ஊர் நல்லா இருக்கான்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. அதனாலதான் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு எந்திரங்கள் தயாரிப்படுத்துறாங்க. எந்திரம் என்பது மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தி மந்தி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாது சத்தை கொண்டதுதான். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோக தகடு, காப்பர் தகடு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இதெல்லாம் நிறைய காரிய தகடு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடைப்பு மொழி அடைப்பு எண்கள் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி பல மூலிகைகள் கலந்து அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அச்சரம் போட்டு பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரியோ இல்ல லாக்கெட் பண்ணி, அதாவது லாக்கெட்னா தாயத்து பண்ணியோ அவங்க போட்டு வந்திருக்காங்க. சோ அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து தாயத்தெல்லாம் போடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அலோபதி டாக்டர்கிட்ட போனோம்னா கேப்சூல் ஒன்று கொடுப்பாங்க, மாத்திரை எப்படி பார்த்தீங்கன்னா உள்ள போட்டு முழுங்குறோம், அதுல எப்படி மருந்து வச்சு உள்ள போட்டு முழுங்குறோமோ அதே மாதிரிதான் தாயத்தும் மருந்து வச்சு நம்ம உடம்போடு ஒட்டிட்டு இருக்கோம். இது வெளியே இருக்கும் அது உள்ள போடுற டேப்லெட் ரெண்டும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு தாது சத்தை கொண்டதுதான். ஸோ அப்போ ஒரு மனிதனுக்கு ராசி என்பது ரொம்ப முக்கியம். அது ஆக்டிவேஷன்ல இருக்கணும். எந்த இடத்துல டிஆக்டிவேட் ஆகுது, எந்த இடத்துல பிளஸ் ஆகுது, எந்த இடத்துல மைனஸ் ஆகுது, எந்த இடத்துல ஹோப்லெஸ் ஆகுது, எந்த இடத்துல ஜீரோ ஆகுதுங்கிறதெல்லாம் வந்து கணக்கிடவே முடியாது. ஒரு இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த 60 வாட்ஸ் பல்ப்க்கு 70 வாட்ஸ் போனச்சுனாக்கா அந்த பல்ப் வெடிச்சிடும். அதே 60 வாட்ஸ் பல்புக்கு 50 வாட்ஸ் போனச்சுன்னா லோ வோல்டேஜ் பயணம் கிடையாது, பல்ப் நின்றுட்டு இருக்கும். அதே மாதிரி வோல்டேஜ் கரெக்டா ஈக்குவலா பண்றதுக்கு தான் நம்ம எப்பெல்லாம் லோ ஆகுறோமோ அப்போ அதுக்கான பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம். எப்பெல்லாம் ரொம்ப கீழே போறோமோ அதை வந்து மிடில் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம். ஆக அது தந்தி போல் இதெல்லாம் தந்திரம்னாக்கா நீங்க ஏமாத்துற வேலை நினைச்சுக்க வேண்டாம். தந்தி என்றால் எலக்ட்ரோ ஃபீல்டு சொல்லுவோம்ல, அந்த காலத்துல தந்தி அனுப்பி டக்கு டக்குன்னு அனுப்புவாங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா போகும். தந்தி தந்தியால் திறம் திரித்து அனுப்பப்படுவது தந்திரம். எந்திரம் என்பது கையில எழுதி இருப்பது எந்திரம். மந்திக்குள் பூ, அதாவது மந்தின உடம்பு, மந்திக்குள் பூ சாவி, திறம் என்றால் சாவி, திறந்து போறது மந்திரம். அதான் மந்தி எந்தி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மந்திரத்தை தந்திரமாக, அதாவது தந்தியாக மந்திரத்தை தந்திரமாக எந்திரத்தில் எழுத வேண்டும். எந்திரம் என்பது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு இயந்திரம் மாதிரி கிடையாது. எதுல பதிக்கிறீங்களோ எதுவாகிறாயோ அதுவாக நம்மளுடைய மனசு பதிந்து இருக்கும். அது எதுக்காக டீப்பா அவ்வளவு நான் தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எந்திரம் போட போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் அதுவும் பவர்ஃபுல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எல்லாமே ராசி சூப்பர் தான். அது அதிர்ஷ்டகரமாக இருந்தால் எப்படி, ஏன்னா அதுதான் பவர் பாயிண்ட் அந்த ஸ்டார். இந்த குழந்தைங்கலாம் போனோம்னா நல்லா அழகா இருந்தா மிஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டார் போட்டு கொடுப்பாங்க, அவ்வளவு பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்திரத்தை பவர் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகா எழுதி வச்சிருக்காங்க, அதனைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்திரத்தை எப்படி எழுதுவது, எந்த நேரத்தில் எழுதுவது, எப்படிலாம் நம்ம பண்ணணும், எதுலாம் எழுதலாம், எழுதுற இது கூட பார்த்தீங்கன்னா எந்த மெட்டல் எழுதலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எழுதுன எழுத்தாணிலாம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சலோகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வுட்டிலே எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எழுதக்கூடிய பஞ்ச சாஸ்திரங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எந்திரம்லாம் வெறும் பேப்பர்ல கூட ஓலைச்சேர்க்கு எழுதியிருக்காங்க, சீவி பின்பக்கமா எழுதுன வந்து இரும்புல எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது உண்டு, எழுதுறதுக்கு எழுத்தாணிகள் உண்டு. ஸோ சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சலோகம், பஞ்சலோகம் கிடைக்கலன்னா காப்பர் ஆணி இல்லையா, இந்த மாதிரி எழுதாத பேனா எல்லாம் மைலாம் தீர்ந்துருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் அழகா எழுதலாம். இப்போ இந்த மாதிரியும் வந்து எழுது பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னாக்கா எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் வந்து கிளியாம இருக்கணும். நம்ம எந்திரம் போடும் பொழுது வீட்டுல யார் வேணாலும் போடலாம், ஆனா சுத்தபத்தமா நம்ம சாப்பிடுற அன்னைக்கு எழுதுற மணிக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம சைவ உணவா சாப்பிட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வம் முதல்ல விநாயகரை நம்ம வந்து வேண்டிக்கணும். மூத்த கடவுள் மட்டும் கிடையாது, துணை நின்று எந்த ஒரு மந்திரமா சித்தி அடையணுமா, எந்திரம் சித்தி அடையணுமா, தந்திரம் சித்தி அடையணுமா பாத்தீங்கன்னாக்கா விநாயகரை கும்பிட்டுட்டு நம்மளுடைய குரு பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம எந்திரம் எழுதும் போது ஓட்டையோ கிழிச்சுனா அதை நம்ம என்ன பண்ணணும், பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம், இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுறணும்.
சோ இதுல வந்து மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இயந்திரம் எழுதும் ஓட்ட விழக்கூடாது. இந்த மாதிரி காப்பத்தட்டு நம்ம வந்து எல்லா இது பூஜா கடையிலயும் கிடைக்குது. இது வந்து 6x6 நம்ம சைஸ் வாங்கிக்கிறது. அதனால அதுல இன்னும் சின்னதா கட் பண்ண போறோம், பேக்கெட் சைஸ்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா உங்க ராசி எழுந்திரம்னாக்கா உங்களுடைய இந்த 6x6 எழுதலாம். அதே மாதிரி அதுல 3x3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிசல்ல கட் பண்ணி எழுத்தாணி கொண்டு இல்லைன்னா பேனா எழுதாத பேனாக்குள்ள எழுதிக்கலாம். இதை நான் வந்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஒயிட் ஷீட்ல எழுதி காமிக்கிறேன், நீங்க காப்பர் ஷீட்ல அதை அழகா எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம், அழகா எந்திரம் எழுதுற நாள் அமாவாசை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, கிரகண காலங்கள், பௌர்ணமி, இதெல்லாம் அழகா எழுதலாம். ஸோ இது குரு வியாழக்கிழமை கூட எழுதலாம், குரு வந்து துணையோட இருக்கும். ஸோ நல்லா குளிச்சுக்கணும், கிழக்கு முகமா உட்கார்ந்துக்கோங்க. எந்திரம் எழுதும் பொழுது நமக்கு கண்டிப்பா குருவாகிய விநாயகரை மனசுல வச்சுக்கிட்டு, விநாயகர் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கோங்க, குருவை மனசுல வச்சுக்கோங்க, குரு பகவான் நினைச்சுக்கோங்க, நான் எந்திரம் எழுதுகிறேன் அது உயிரோடு இருக்க வேண்டும், உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு சரணாகதியோடு சுத்தபத்தமாக எந்திரத்தை எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி செஞ்சு மத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனா செஞ்சு கொடுக்கும்போது சுத்தபத்தங்கிறது ரொம்ப முக்கியம், மன சுத்தம், அதை சுத்தபத்தங்கிறது வந்து மன சுத்தம் இருக்க வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு எழுதி அந்த எந்திரம் எழுதினாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்க மத்தவங்க போடுறதை விட அவங்கவுங்களுக்கு செஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். அதனால நல்ல வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க, குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க, விநாயகரை வேண்டிக்கோங்க, குரு பகவானை வேண்டிக்கோங்க. எந்திரத்தை எப்படி போடுவது அப்படிங்கறத நான் காமிக்கலாம். காப்பர் ஷீட் வாங்கிக்கோங்க. இந்த காப்பர் ஷீட்ல ரெண்டு விஷயம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதுக்காக ரெண்டா எடுத்து வச்சுக்கோங்க. பிரிச்சா ரெண்டு டைப் இருக்கு. இந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடாது, நெளிவு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பிளெயினா பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாத்தீங்களா, அந்த உங்களுக்கு ரெண்டையுமே காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கருப்பு இருக்கக்கூடாது, ஓட்ட இருக்கக்கூடாது அப்படின்னாக்க நீங்க அதை மீது வாங்க வேண்டாம். இந்த மாதிரி பிளெயினா இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் எப்படி எழுதுறது அப்படிங்கறத இப்ப நான் பேப்பர்ல போடுறேன், நீங்க அதை ஆக்சுவலி நீங்க அந்த மாதிரி போடலாம். எந்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எந்திரம், அதனால சொல்றேன். எதுக்காக இதை திருப்பி சொல்றேன், ரிப்பீட் பண்றேன்னா, ராசி என்பது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அல்ல லக்னமா இருக்காங்க பார்க்க வேணா. ராசி அது அதிர்ஷ்டகரமாக மாற்றக்கூடியதான் எந்திரம். ஏன் வந்து ராசி அதிர்ஷ்டகரமா மாறுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போகக்கூடிய இடம் பிளஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், போகக்கூடிய ஆட்கள் பிளஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், இருக்கும் இடம் மசிப்பிடம் பிளஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். இதை வந்து நம்மள எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த எந்திரம் பேக்கெட்ல இருக்கலாம். இந்த எந்திரத்தை போட்டு பேக்கெட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களை நீங்க எடுத்து ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம். எப்படி வேணா அவங்க கூடையே இருந்துச்சுனாக்கா அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும், அது எந்திரம் மறைந்து அதுக்கு எப்படி மந்திரம் நம்மளுடைய மந்திரம் ஜெபிக்க வேண்டும், அது என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுலாம் இப்ப நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ராசிக்கும் இப்ப நம்ம எழுத போறது 12 ராசிக்கும் நம்ம இந்த எந்திரத்தை போட போறோம். இப்ப மகர ராசிக்கான எந்திரம் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஷீட்ல தான் அதை போடணும். இது வந்து சனிக்கிழமை காலையில 6-7 போடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு எந்திரம் இது, 3 அடிப்பு காலம். காப்பர் ஷீட்டில் தான் இது போடணும். உங்களுக்காக இது வந்து சும்மா பேப்பரில் போட்டு காமிக்கிறேன். வாய் பேசாமல் மௌனத்தில் தான் எழுதணும், சரணாகதி இருக்கணும், அழுத்தி போட்டுறக்கூடாது, எந்திரம் என்றைக்குமே ஓட்ட விழக்கூடாது, கிளசல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மத்திரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேற எடுத்து எழுதலாம். எழுத ஓட்ட இருந்தது தண்ணியில் எடுத்து போட்டணும். மகர ராசி, மகரம், சரிங்களா. இதுக்கான தமிழ் எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா க உ ஏ க ச க கு க க கு, அதாவது கு கு அ க ரு க 0, அதாவது அடைப்பு காலம், சரிங்களா. இது அற்புதமானது, மகரத்துக்கான ஒரு எந்திரம். மகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகரத்தை தொட வேண்டிய இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்பேலன்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சுனாக்கா சறுக்கி விழுந்துருவாங்க. சாதாரண விஷயங்கள மந்திர் பெரிய அடி விழும். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பணம் வர மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போயிடும், அதான் வராது. ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா தடை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், இல்லை போகிற இடமா இருக்கலாம், நம்மளா தேடி தேடி கொண்டு போய் நம்ம ஆப்பு வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில நேரத்தில் பாசிட்டிவாக சில பேரத்தில் பாசிட்டிவ் மைனஸ் ஆகிடும், மேக்ஸிமம் இது மைனஸ்ல இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த மகரம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ராசின்னு சொல்லலாம், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஆனால் அடி வாங்கினாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மகர ராசிக்காரங்களாம் இந்த எந்திரத்தை போட்டு நம்ம பேக்கெட்டில் எடுத்து வச்சிட்டோம்னு கேட்டிங்கனாக்கா இந்த பெரிய அடி, அதாவது வேகம் அடிக்காமல் தாங்கி அடிக்கிற விஷயங்கள் நடக்கும்.
ஆனா கண்டிப்பா சக்சஸ் நடக்கும். இந்த உங்களை எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் மகர ராசிக்கு. ராசி மட்டும் கிடையாது, பாதுகாப்பும் கூட இந்த எந்திரம். இந்த எந்திரத்துல எழுதி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம், நாட்டு மந்த கடையில அஷ்டகந்தம்னே கிடைக்கும். எட்டு வகையான பொருள் சேர்ந்ததுதான் அஷ்டகந்தம். நீங்க போய் நாட்டு மந்த கடையில கேட்டீங்கனாலே தருவாங்க. ஒருவேளை அதை கிடைக்கலன்னா அரகஜான்னு கேட்டீங்கனாலே தருவாங்க. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இணையான ஒரு சத்து உண்டு. அரகஜா வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த இதான் எந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அது மேல நம்ம என்ன பண்றோம், உங்களுடைய ஆள்காட்டி வேளால லைட்டா எப்படி பார்த்தீங்கன்னா மை மரிய இருக்கும் எடுத்து நல்லா தடவிக்கலாம். அதாவது கருப்பாவே தடவணும் அவசியம் கிடையாது, நம்ம மேல தடவுனாலே போதுமான விஷயம் தான் எனர்ஜி. அதை அப்படி நீங்க ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை லேமினேஷன் போட்டு வச்சுட்டாலும் சரி, நீங்க சின்னதா வரைஞ்சி நீங்க வந்து தாயத்தாக்கி போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த பூர்ணகதியில உங்களுக்கு அஷ்டகந்தம் பூசி இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அரகஜா நாட்டு மந்திரில கிடைக்கும், இல்லைன்னா வெறும் புணுகு மட்டும் கிடைக்கும், புணுகையும் சேர்த்து வைக்கலாம். ஆக நீங்க வந்து கண்டிப்பா அஷ்டகந்தம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அரகஜா நீங்க வந்து கேட்கவே தேவையில்ல, டேம் ஷுவர் கிடைக்கும். ஸோ எடுத்து எந்திரத்துக்கு நடுவில் வச்சு குங்குமம் போட்டு வச்சு வச்சாலும் சரி, இல்லை வெறும் கருப்பு அந்த தடவிட்டு மீன்ஸ் அஷ்டகந்தத்தை தடவிட்டு நீங்க வந்து லேமினேட் பண்ணி பேக்கெட்ல வச்சுட்டாலும் சரி, இது சரணாகதி அவசியம். இப்படி செஞ்சு நம்ம பேக்கெட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான திறன் அதிகப்படுத்தும், பவர் சக்தி கூட நிற்கும். எப்பெல்லாம் சோர்ந்து விழுகிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பூஸ்டர் மாதிரி நிற்கும். எப்பெல்லாம் களைச்சி விழுகிறீங்களோ உங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லாக தான் இந்த எந்திரங்கள் செயல்படும். அதனால மந்திரம், எந்திரம், தந்திரம். ஸோ மந்திரமாக நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய சரணாகதி இந்த இந்த ராசி எந்திரம் எனக்கு பலித்தமாகும். தந்திரமாக நக்க அந்த என இந்த எழுதுறீங்க பாத்தீங்களா, தந்தி போல், அதான் தந்திரம். ஸோ மந்திரம், தந்திரம், எந்திரம்ங்கிற பொழுது இந்த மூணுமே இறைவனால் நம்முடைய குருமார்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிசய ஒரு பொருளாக நம்ம பத்திரமா பேணி காமிக்கணும். இதை எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தீட்டு தொலக்குகள் உண்டா? ஆமாம், இந்த எந்திரத்துக்கு நீங்க போயே இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்க வந்து ஒரு டெத்து கோல் இந்த மாதிரியான பெரிய காரியங்களுக்கு போனீங்கன்னாக்க எடுத்து வீட்டில் வச்சுட்டு போயிடுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரி இந்த எந்திரங்கள்லாம் எவ்வளவு நாள் உயிர் பெறும் கேட்டீங்கன்னா ஒரு வருஷம்தான். ஸோ ஒரு வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது பழைய எந்திரத்தை என்ன பண்ணணும்னாக்க நீங்க தண்ணியில ஓடுறாத்துலயோ கால்படாத இடத்துல நீங்க போட்டணும். ஸோ இது வந்து வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேலிடிட்டி கண்டிப்பாக இதுக்கு உண்டு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மடங்கியிருக்கலாம், கசங்கியிருக்கலாம், நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அதனால சில பேர் இதை எடுத்து நம்ம பர்ஸுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா பர்ஸில் வச்சிங்கன்னா நசுங்கிருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி வச்சிருப்போம் அது மாதிரி பேக்கெட் மெயில் பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் பர்ஸில் ஒருவேளை நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம், இல்லைனா நீங்க உங்க வேலெட்ல வச்சுக்கலாம், உங்க கார் டேஷ்போர்ட்ல வச்சுக்கலாம். ஆகையும் கூடவே ஒரு ரெண்டு அடி உள்ள ஒரு அடிக்குள்ள பக்கத்துலயே ஒரு பேக் இந்த மாதிரி கூட இடத்துல வச்சிருந்தாலே சூப்பரா வேலை செய்யும் எல்லா எந்திரங்களும். ஸோ ராசிகார் எல்லா ராசியுமே சூப்பர், ஆனால் அந்த ராசிக்கு ஒரு பூஸ்டர் தேவைப்படும். ராசி அப்படிங்கிறது வந்து இந்த சூப்பரா அதுக்கு எல்லாமே சரணாகதியோடு செஞ்சீங்கன்னாக்கா இது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.